நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைய பகுதியானது ஆய்வக உதவியாளர் போட்டித் தேர்விற்கான மாதிரி தேர்வு 4 காண இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த ஆய்வக உதவியாளர் போட்டித் தேர்விற்கான அறிவிப்பானது கடந்த ஜனவரி மாதமே பள்ளி கல்வித்துறையின் சார்பாக ஆய்வக உதவியாளர் பணியிடம் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டு மிக விரைவில் தேர்வானது நடத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்பட்ட சூழ்நிலையில் பெருந்தொற்றின் காரணமாக இத்தேர்வானது தள்ளி சென்றது. அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஆகிய காரணங்களை கருத்தில் கொண்டு மறுபடியும் இந்த ஆய்வக உதவியாளர் காலிப்பணி இடத்திற்கான தேவை கணக்கெடுப்பானது கடந்த அக்டோபர் இறுதியில் முடிக்கப்பட்டுவிட்டது. ஸோ நவம்பர் 1 டிசம்பர் கழித்து ஜான்வரி இறுதி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருப்பதாக துறை வட்டாரங்களிலிருந்து தகவலானது வெளியிடப்படுகிறது. ஆகவே இதனை கருத்தில் கொண்டு நமது சுபிக்குழுவின் சார்பாக 9 மற்றும் 10 இந்த ஆய்வக உதவியாளர் போட்டித் தேர்விற்கு இம்பார்ட்டன்ஸ் பார்ட். ஸோ நம்ம 10 பயாலஜியினுடைய தேர்வை முடித்துவிட்டு தற்பொழுது ஃபிசிக்ஸ் பாடப்பகுதியினுடைய 4 தேர்வை இன்று எதிர்நோக்க உள்ளோம். இந்த 4 தேர்விற்கான பாடத்தலைப்பானது மின்னோட்டவியல். இந்த பாடத்தினுடைய முழுமையான கல்வி தகவலானது தொகுக்கப்பட்டு மொத்தம் 110 வினாக்களானது தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த 110 வினாக்களை நீங்கள் பயிற்சி செய்தாலே போதும், புத்தகத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. ஸோ மொத்தம் 3 பாடங்கள். ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய முதல் பாடம் அளவீட்டு விதிகள், 2 பாடம் ஒளியியல், 3 பாடம் வெப்ப இயற்பியல். இந்த 3 பாடங்களினுடைய முழுமையான தகவலின் வினாவிடை பகுதியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மின்னோட்டவியல் பாடத்தினுடைய முழுமையான தகவல் உள்ளடக்கிய 110 வினாக்களின் PDF லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதற்கான விடை குறிப்பானது மாலையில் வழங்கப்படும். ஸோ நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து உங்களுடைய பயிற்சியை எதிர்நோக்குங்கள். நண்பர்களே, அரசு பணிக்காக பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள், குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள், இல்லத்தரசிகள் போன்றவர்களுக்காக மிகவும் பயனுள்ள இந்த தேர்வை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுபோன்ற பயனுள்ள கல்வி தகவலுக்கு இணைந்திருங்கள் எமது குழுவினோடு. நன்றி நண்பர்களே.